கேக்கே பேசுகிறேன். இன்றைக்கி அயோடின் குழம்பு செய்ய போகிறோம். இப்போ என்ன நினைக்கிறேன்னா, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். புளி கரைச்சல் மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ குழம்பு செய்ய போகிறோம். இதை அரைச்சாச்சு, புளி கரைச்சிடணும். எண்ணெய் சட்டி காய்ஞ்சி வச்சு இப்போ எண்ணெய் ஆயில் விடணும். ஒரு 4-5 ஸ்பூன் காஞ்சி கடுகு, கடுகு பொரியுது, வெந்தயம், வெங்காயம், போன வீடியோவில் வந்து நம்ம போய் அரைச்சி போட்டோம். இப்போது இந்த வீடியோவில் இப்படியே செய்யலாம். மீன் குழம்பு வெங்காயத்து நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் பச்சாளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு நல்லா துணி போட்டு அப்புறமா துணி ஊற்றணும். இப்படியே செய்யலாம், வெங்காயம் நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய் நல்லா வெங்காயம் நல்லா வதக்கட்டும். கொஞ்சம் தலைவர் வந்த பிறகு தக்காளியை போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி இதுக்கு போட்டால் நல்லா வதங்கிடும். கொஞ்சம் கல் உப்பு போடணும், தக்காளி நல்லா குழப்பணும். ரெண்டு நல்லா வதங்கும். உப்பு வந்து கல்லுப்பு போட்டால் ரொம்ப நல்லது, எல்லாருமே கல்லுப்பு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அரைச்சி வச்சுக்கிற மசாலாவையும் அரைச்சி தான் செய்யணும்னு இல்லை, அப்படியே தக்காளி வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் வெந்தயம் இதெல்லாம் போட்டு அப்படியே செய்யலாம்.
அரைச்சி ஊற்றுனாலும் ஊற்றலாம் அப்படியே மிக்சியில். எப்படி செஞ்சாலும் பாதிக்கும் நல்லா. கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கணும். ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதில் வந்து எல்லாமே சேர்ந்துது, மிளகு சீரகம் எல்லாமே இதில் போட்டு அரைச்சிருக்கிறோம். வெறும் தனி மிளகாய் இல்லை, எல்லா மசாலா போட்டு அரைச்சிருக்கோம். மஞ்சள் குழம்பு பண்ணுமோ அவ்வளோ குழம்புக்கு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதித்து வரும்போது புளி ஊற்றணும். புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கொஞ்ச நேரம் குழம்பு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் புளி கரைச்சல் ஊற்றணும். இப்போ வந்து புளி கரைச்சல் ஊற்றணும். அது குழம்பு கொதிச்சிருந்து புளி நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிக்கிட்டு மூடி வைக்கலாம். இது நல்லா கொதித்த பிறகு அதுக்கப்புறம் மீன் எடுத்து போடணும். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு வரும். 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சு வருது, மீன் எடுத்து போட்டுருவோம். கரண்டி ரொம்ப போடக்கூடாது, ஏன்னா மீன் உடையும். ஒரு 5 மினிட்ஸு வெந்தால் போதும். அவ்வளோதான். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, மீன் நல்லா வெந்துச்சு. சூப்பராக வந்துருச்சு மீன். குழம்பு நல்லா இதாகிடுச்சு. அயில மீன் நல்ல மீன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கணும். இது வந்து சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், டிஃபன் இட்லிக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும். இன்னும் மறுநாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். மீன் குழம்பு ரெடி.